செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ரெசிபி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதே ஹெல்த்தியான ஸ்நாக் ஆப்ஷனாகவும் இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, அதுக்கப்புறமா கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வீட்டில் செஞ்ச இடியாப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் செஞ்ச நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்லேயே நம்ம நெய் சுலபமாக பண்ண முடியும். அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது போல் சுடு தண்ணி சேர்த்து பிசையும் போது நம்ம கொழுக்கட்டைகளை தண்ணியில் வேக வைக்கும்போது கொழுக்கட்டைகள் கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதுவே நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செஞ்சோம்னா பிகினர்ஸ்க்கு வந்து அந்த கொழுக்கட்டைகளை தண்ணியில் சேர்க்கும் போது கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ நம்ம பயம் இல்லாமல் வேக வைக்கலாம். தண்ணியை ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இது கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும், அதனால் பிசைய முடியாது. இப்போ ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. இது போல் மாவு பிசையும் போது மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மாவு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்து சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி வந்து தேவைப்படலை. இந்த மாதிரி மாவு கையில் ஒட்டாமல் நல்ல சாஃப்டான பக்குவம் வர்றது வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த மாவில் நம்ம கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டைகள் உருட்டுங்க. அப்போ விரிசல் இல்லாமல் கரெக்டாக வரும். நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கையில் நெய் தடவியிருக்கேன். இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். நம்ம நீங்கள் இது போல் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீல வாக்குலேயும் பண்ணலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டைகள் செஞ்சு தனியாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ வந்து கொழுக்கட்டைகள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். பால் கொழுக்கட்டை நிறைய வெரைட்டியில் பண்ணலாம். நான் ஆல்ரெடி 2 வெரைட்டி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3வது வெரைட்டி. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இது போல் உள்ளே சேர்த்துருங்க. ஒரே டைமில் எல்லா கொழுக்கட்டைகளையும் சேர்க்க வேண்டாம். ஒன்றொன்றா எடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொழுக்கட்டைகளை இது போல் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு உடனே கலந்துடக்கூடாது. இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பவுலில் மாவு கரைச்சி வைக்கணும். இது எதுக்காகனா பால் கொழுக்கட்டைக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக. அதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது சுடு தண்ணி இல்லை, நார்மலான தண்ணி. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுக்கோங்க. இது இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம சேர்த்துருந்த கொழுக்கட்டைகள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு லேசாக இது போல் கலந்து விடுங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட இப்போ பால் சேர்க்கணும். நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 300 ml அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இந்த பால் வந்து கொஞ்சம் கம்மியாகணும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இதில் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வந்துகிட்டே இருக்கும். இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துகிட்டே இருக்கணும்.
பால் வந்து பாதியாக குறையணும்னு அவசியம் இல்லை, லேசாக கம்மியாகி கொஞ்சம் திக்னஸ் வந்தால் போதும். லேசாக கொதிச்சு திக்காய் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரிசி மாவு தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க, ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இது கூட ஒரு 2-3 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் வந்து 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து தித்திப்பாக இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு சர்க்கரை சேர்க்க மாட்டீங்கன்னா நீங்கள் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்கலாம். அதாவது எந்த கப்பில் நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரும் கிடைக்கும். இப்போ இதோட திக்னஸ் பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பால் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிருச்சு. அதிக நேரம் இந்த கொழுக்கட்டைகளை நம்ம பாலில் வேக வச்சுட்டே இருந்ததுனால அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கண்டிப்பாக கொதிக்க வைக்கக்கூடாது, அதோட வாசனையும் அதோடய டேஸ்ட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதே போல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பால் கொழுக்கட்டையை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோவில் இருக்கிறது போல் அப்படியே செய்யுங்க, அப்போ தான் சுவை மாறாமல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கொழுக்கட்டை உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.